மாட்டிக்கிட்ட குடுவான்சேரியில் நெல்லிக்குப்பம் நெல்லிக்குப்பம்ல இருக்கிற ஒரு எக்ஸிபிஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் என்ஜாய் பண்ண போகிறோம், நீங்களும் அதை மறக்காம எங்க கூட வந்து பாருங்க. நாங்கள் வீட்டுக்குள்ள போகலாம், நீ பாருங்க. நாங்கள் வந்து கொலம்பஸ்ல வந்திருக்கோம், அங்கே வந்து ஃப்ரீடா ஃப்ரெஷ் பின்னாடி வந்து தாபத்தை காமிச்சிட்டு இருக்காங்க. ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓகே பாய். ஸ்டார்ட் தான் ஆயிடுச்சு, இப்போ ஜாலியாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. திடீர்னு சல்லுன்னு ஸ்டார்ட் பண்ணால் ஃபோன் கீழே வந்துடும். ஸோ ஸ்டார்ட் அதில் காமிக்க முடியாதுல்ல, நாங்கள் வேறு ரைட்டு போகிறத காமிக்கும் ஃபோன் பறக்க விட்டா வேறு போட முடியாது. வேணாம் சுற்றி காமிக்க, அந்த பக்கம் வேணாம். தெரியுது ஒரு வழியா பயங்கரமான இந்த ஒரு கொலம்பஸ் இப்பதான் போயிட்டு உயிரோட திரும்ப வந்துட்டோம். வாழ்ந்து எதுவுமே வராம நல்லபடியா. இப்ப நான் வந்து அடுத்து எங்க போறதுன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இவ்வளோ பெரிய ரூபேஷுக்கு அந்த சறுக்கு மரத்தில் போகணுமா? அங்க ஒரு சறுக்கு மரம் தெரியுதா? அதெல்லாம் குட்டி பசங்களுக்குடா, சின்ன பசங்களுக்கு செமையா இருக்கணும். திரும்ப அதுக்கே போவோம். இப்போ பாருங்க, நாங்கள் இப்போ வந்து எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜெயின்ட் வீலுக்கு தான் போக போகிறோம். இந்த பயங்கரமான இந்த ஜெயின்ட் வீலுக்கு இவங்க அப்படி இந்த தைரியசாலியான ஆட்கள்லாம் வந்து தயாராகி முன்னாடி போயிட்டு இருக்காங்க. ஜெயின்ட் வீலுக்கு இவங்களை அப்படி பயப்படவே மாட்டாங்க. ஆட்கள்லாம் ஃபில் ஆகிட்டு இருக்காங்க ஜெயின்ட் வீலில். உங்ககிட்ட எதுவும் சுற்றி காமிக்கவே இல்லை இல்லையா? எங்கே பாருங்க, இந்த பக்கம் எல்லா ஸ்டால்ஸ் தான் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் மறுபடியும் இதே ரங்கராஜன்கிட்டே வந்துட்டோம். ஸோ இந்த ஜெயின்ட் வீலுக்காக தான் நாங்கள் இன்றைக்கி வந்தோமே. இந்த ஜெயின்ட் வீலுக்கு போதெல்லாம் எப்படி ஒரு வழியாக இந்த சுற்றிட்டு இந்த ஜெயின்ட் வீல் நின்றுச்சு. இப்போ நாங்கள் அதுக்கெல்லாம் போக போகிறோம், வாங்க உள்ளே போகிறோம். நாங்கள் ஒரு டிக்கெட் வந்து 80 ருபீஸு. ஸோ நாங்கள் 4 பேர் போகிறோம். இந்த ஒரு ரைடுக்கு 80 ருபீஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும். ஏறுப்போம். இங்கே பாருங்க, இப்போ ரூபேஷன் ஏறுதான். இப்போ நானும் உள்ளே போக போகிறேன். கேமரா வீடியோ ரொம்ப கேவலமாக ஷேக் பண்ணிக்கோ, கொஞ்சம் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னால் வந்து ஷேக் ஃப்ரீயாக இந்த ட்ரெயின் வீலில் நடக்க முடியல. டே ரூபேஷ், இங்கே பாருங்க, ரூபேஷும் ஃப்ரீடா வந்து ஆன் போர்டு போயிட்டாங்க. இங்கே நானும் லாவணியாகவும் வந்து ஆஃப் போர்டு நின்றுட்டு இருக்கோம். ஃப்ரீடா, ஹவுஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரீடா மழை பெய்யுது. லாவண்யா மழையில் இருக்கு, ஸ்டீல் தானே, கரண்ட்லாம் பாசாய் ஷாக்ல அடிச்சிடாது.
உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ சீன் இல்லை கம்மியா அதிகமான ஏ மழை ஃபாஸ்டா போயுது ரொம்ப கம்மியான நேரத்தில் இதெல்லாம் விற்கிறாங்க நிறைய நேரம் இருக்கும்னா சொன்னாங்க போதும் போதும் சரி நீ போய் 10 ரூபாய் சேஞ்ச் வாங்கிட்டு வா ஆமாம் போ ஃபஸ்ட்டு அப்பளும் வாங்கலாம் போ ஓடு இப்போ நாங்கள் வந்து மழை பெய்யுது அதனால என்னால் வந்து அந்த டெல்லி அப்பளமாக அந்த ஒரு பெருசாக ஒரு அப்பளம் இருக்குமே அந்த அப்பளம் சாப்பிடாமல் இந்த இடத்துனால வந்து வெளியே ஏற முடியாது அதுக்காக நாங்கள் வந்து இப்போ அந்த அப்பளம் வாங்க போயிட்டு இருக்கோம் ஒரு மேடம் பழமா எனக்கு போகணும்னு ஆசை ஆனால் எனக்கு போகும்போது யாருமே இல்லை எல்லாருமே இதில் போக ரொம்ப ரொம்ப பயப்படுறாங்க அதன் காரணத்தாலும் நாங்கள் இதில் போகவே இல்லை ஆனால் பார்த்தாலே போகணும்னு ரொம்ப ஆசையாக தான் இருக்கு ஸோ ஒரு வழியாக நாங்கள் சுற்ற வேண்டியோம்னு நினச்சி எல்லாத்தையும் இங்கே சுற்றி முடிச்சிட்டோம் எல்லா ராத்தினத்துக்கும் நாங்கள் போகணும்னு நினச்சி எல்லாத்துக்கும் போயிட்டோம் ரூபேஷ் நீ ஜாலியாக என்ஜாய் பண்ணியா ஜாலியாக இருந்துச்சா வாந்தி வர மாதிரி இருந்துச்சு அது வரைக்கும் போதும் எனக்கு இப்போ வாந்தி வர மாதிரி இருக்குடா பண்ணா இருந்துச்சு ஜெயின் ட்ரீல் மேலே போகும்போது என்னொரு கெட்ட பழக்கம் பண்ணக்கூடாது அந்த கெட்ட பழக்கத்தை பண்ணுறான் ஜெயின் ட்ரீல போகும்போது மேலே நீ எச்சு துப்புறியாடா வெரி பேட் ஹேபிடா மேலே நீ எச்சு துப்புனேன் வீடியோ ப்ரூஃப் இருக்கு வீடியோ ப்ரூஃப் இருக்கு ப்ரூஃப் இருக்கு மாட்டிக்கிட்டேன் மாட்டிக்கிட்டேன் ஸோ இப்படி தான் நாங்கள் வந்து இந்த எக்ஸிபிஷன் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஸோ இதே மாதிரி இன்னொரு வ்ளாகில் பார்க்க வரைக்கும் பை பை